இது ஒரு அவுட்ரு ஏரியா, ரொம்ப ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிறதுங்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த லொக்கேஷனே தெரியறதில்ல. ஸ்டே ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மூணு வேளை ஃபுட்டு கொடுத்துறாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸும் கொடுத்துறாங்க. ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிலேருந்து உள்ள ரெஸ்டாரண்ட்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. உள்ளே வைஃபை கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம நிறைய டூரிஸ்ட் பிளேஸில் போய் ரெசார்ட்ஸ்க்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசார்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அப்படி ஒரு சூப்பரான பிளேஸுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா, சத்தியமங்கலத்துலேருந்து கொள்ளைகால் போகிற ஒரு ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் ரூட்டுக்குள்ளே மாவெல்லம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற மாவெல்லம் ஃபார்ம்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இது தனியாக நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ்னே சொல்ல தேவையில்லைங்க. நம்ம வந்திருக்கிற லொக்கேஷன் அந்த மாதிரி ஒரு சூப்பரான நேச்சுரல் ஸ்பாட்டுக்கு நட்ட நடுவில் இந்த ஃபார்ம் ஹவுஸ் அமைஞ்சிருக்குது. வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்டே. நம்ம இப்போ அந்த ரெசார்ட்ஸுக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்கோம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபார்ம் ஹவுஸ் பாருங்களேன், நம்ம நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு டீப் இன்டீரியர் ஃபாரஸ்ட் ஒட்டி ஒரு வில்லேஜ் அப்படிங்கிறனால நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஃபார்ம் ஹவுஸுங்க இது. சீரியஸாக ஒரு பீஸ்ஃபுல்லாக நல்ல ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்த உடனே தெரியுது அந்த பீஸ்ஃபுல் மைண்ட் செட் நல்லா செட் ஆகுது. இதுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன ஸ்பாட்ஸுகளும் நிறைய இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு வரதாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸுகளோடு வரதாக இருந்தாலும் சரி, நிறைய என்ஜாய் பண்ணுறக்கான ஒரு சூப்பரான பிளேஸ்னே சொல்லலாம். ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதையுமே நம்ம அப்படியே ரிவ்யூ பண்ணிடலாம். வாங்க, இங்கெல்லாம் உள்ளே வந்தோம்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டவர் ரேஞ்ச் இல்லாத ஒரு ஏரியா. நம்ம வைஃபை காலிங் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். டவர் ரேஞ்ச் இல்லாத ஏரியாங்கிறனால வைஃபை காலிங் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ஃபேமிலிகளோட வந்து ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் செட்டோட ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் வந்து அப்படியே மைண்ட் செட்டு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரெசார்ட்டை தாராளமாக சூஸ் பண்ணலாம். இது ஒரு அவுட்ரு ஏரியா, ரொம்ப ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிறதுங்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த லொக்கேஷனே தெரியறதில்ல. நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆசனூரில் ரெசார்ட் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆசனூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 கிலோமீட்டர் தாண்டி வந்தால் மாவல்லம்ங்கிற ஒரு வில்லேஜில் இப்படி ஒரு ரெசார்ட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. உண்மையாகவே செமையாக இருக்குது. இது எல்லாமே இந்த ரெசார்ட்ஸில் இருக்கிற ரூம்ஸ் தாங்க. உள்ளே எப்படி இருக்குதுங்கிறதையும் நம்ம அப்படியே பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரூமில் இருக்கோம். எல்லா ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா 4 பேர் ஸ்டே பண்ண முடியும். இந்த பெட்டில் 2 பேரும், இந்த காட்டில் 2 பேரும் ஸ்டே பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே 2 சேர் கொடுத்துருக்காங்க, ஒரு டீபாய் செட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க. எல்லா ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா நேச்சுரலாக மென்ஷன் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா புளி நிற்கிற மாதிரி இருக்குது. ரெசார்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் ஏசி தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் அதே மாதிரி தான், க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக இருக்குது. ரெசார்ட் அமைஞ்சிருக்கிற பிளேஸை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த வித ஃபேனும் தேவைப்படாது. இவங்களே உள்ள ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சுற்றியுமே நல்லா ஒரு கார்டனிங் ஃபீல் தான் நல்லா கொடுக்குது. சில்னஸும் நல்லா இருக்குது. ஓவர் கூலிங் இல்லை டே டைமில், நைட் டைம் கூலிங் நல்லாயிருக்கு. அதனால் நமக்கு ஃபேனே தேவைப்படாது. இப்போ இந்த ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணுறக்கு பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு 2500 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த சார்ஜுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டே ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மூணு வேளை ஃபுட்டு கொடுத்துட்றாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸும் கொடுத்துட்றாங்க. ஃபுட்டு மூணு வேளையில் 2 வேளை நான்வெஜ்ஜு, 1 வேளை வெஜ்ஜு, அந்த மாதிரி இது பண்ணுங்கள். நீங்கள் பியூர் வெஜ்ஜாக இருந்தால் பியூர் வெஜ் எடுத்துக்கலாம். இந்த ரெசார்ட்டில் மொத்தம் 4 ரூம் இருக்குதுங்க. 4 ஒரே மாதிரி தான். நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஈவினிங் டைமில் டே டைமே பார்த்தீங்கன்னா வெளியே சேர் போட்டு உட்காந்துட்டு அப்படியே இந்த நேச்சுரல் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்தால் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணி பாருங்களேன். நம்ம இருக்கிற இந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஹில் டாப்னே சொல்லலாங்க. சுற்றியும் பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஒரு வில்லேஜில் தான் இந்த ரெசார்ட் அமைஞ்சிருக்குது. ஸோ நேச்சரை பொறுத்தளவுக்கு எந்த வித பஞ்சமும் இருக்காதுங்க இந்த ரெசார்ட்டில். ரெசார்ட்டில் டைனிங் ஹாலில் இருக்கும். நம்ம இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இட்லி வெண்பொங்கல் மட்டும் போதும்னு சொல்லியிருந்தோம். நம்ம வேணுங்கிற டிஃபன் என்ன வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஆர்டர் பண்ணது இட்லியும் வெண்பொங்கலும். இட்லி சட்னி சாம்பார் வெண்பொங்கல் கொடுத்துருக்காங்க.
சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். பா வாவ், இட்லி வேறு லெவலில் இருக்குங்க. ஏன்னா எந்த ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னாலும் நீங்கள் தோசை புரோட்டாவை விட இட்லி சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஹோட்டலில் ஃபுட்டு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இட்லியே செம டேஸ்ட்டாக இருக்குது. வெண்பொங்கலை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்ல நெய் மிதக்க மிதக்க வெண்பொங்கல் செஞ்சு வச்சுருக்காங்க. வெண்பொங்கலுமே கைப்பக்கம் செமையாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக வெண்பொங்கலே பிடிக்காது, சும்மா டேஸ்ட்டுக்காக தான் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருக்குதுங்க. ரெசார்ட் இருக்கிற இடம் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சின்ன சின்ன குருவி சவுண்டு, ஏதாவது ஒரு சின்ன அனிமல் சவுண்டு இருந்தாலும் மைல்டாக கேட்குங்க, அந்தளவுக்கு இருக்குது. இது தாங்க நம்ம ரெசார்ட்டு. இப்போ நம்ம சுற்றி காட்டின பிளேஸ் ஃபுல்லாகவே ரெசார்ட்டை சுற்றி இருக்கிற லொக்கேஷன் தான். வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பைன் ஃபாரஸ்ட் இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஷூட் ஏதாவது இருக்கிறீங்கன்னா நாங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெசார்ட் பக்கத்தில் ஒரு சாய்பாபா டெம்பிள் இருக்குது. அவ்வளோ பீஸ்ஃபுல் ரிலாக்ஸேஷனாக இருக்குது அந்த டெம்பிளுக்கு போய்ட்டு வந்தால். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் பவானி சாகர் டேம் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதையும் நான் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன். வேறு லெவலில் இருக்குதுங்க அதுவுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் ஒரு ரெசார்ட்டில் நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அத்தனையுமே இந்த ரெசார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிலேருந்து உள்ள ரெஸ்டாரண்ட்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட் ஏரியா அப்படிங்கிறனால நீங்கள் எந்த விஷயத்துக்காகவும் வெளியே போயிட்டு வர வேண்டியது இல்லை அப்படிங்கிறக்காகவே உள்ள எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபுட்டுமே வேறு லெவலில் இருந்தது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் ஆல்ரெடி நான் 2-3 தடவை அழுத்தி எழுத்தியே சொன்னால் அவ்வளோ ஒரு க்ரீனரியான ஏரியா, ஒரு க்ரீனிஷான ஏரியா, பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ரெசார்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிற மேப் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவங்களோட காண்டாக்ட் நம்பரை நான் வீடியோவில் கொடுக்குறேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் டேரெக்டாக வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா டவர் ரேஞ்சிலேருந்து வெளியே இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வைஃபை காலிங் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். உள்ளே ஒய்ஃபை கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம டவர் ரேஞ்சில் இல்லை அப்படிங்கிறதுனால எமர்ஜென்சிக்கு இல்லை வீட்டில் ஏதாவது பேசணுன்னாலும் நீங்கள் வைஃபை மூலிமா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வைஃபை டிவைஸும் உள்ளே இருக்குது. ஒரு பர்சன் ஸ்டே பண்ணுறதுக்கு 2500 ஃபுட்டோடு சேர்த்து, ஃபுட்டு வைஃபை எல்லாமே சேர்த்து 2500ங்கிறது உண்மையாக ஒர்த்துங்க. ஏன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டு ஃபுட்டுமே கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் இங்கே வந்தீங்கனாவே இந்த இருக்கிற லொக்கேஷனுக்கும் அந்த ரெசார்ட்டுக்கும் நீங்கள் அந்த ஃபீல் மெயின் மறந்து போயிடுவீங்க. அந்தளவுக்கு இருக்குது. தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல்கிற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு நல்ல விளாக்ல சந்திப்போம். அண்டர் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் பிரகதீஷ்.